அவங்களுக்கு தெரியுதுன்னா நாமினேஷன் போடாமல் ஓடிடும், வேற ஏதாவது ஒரு தொகுதி போடுவோம். ஆனால் இந்த தொகுதியை மீண்டும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனை, இப்போ முன்பதிவு சொல்றேன், அரக்கோணத்திலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் நாள்தோறும் சென்னைக்கு சென்றிருக்காங்க. 5 வருடம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தேன், ஒரே ஒரு நாள் அந்த புது ரயிலில் இங்கிருந்து அரக்கோணத்திலிருந்து சென்னைக்கு போயிருந்தாக்கா இந்த பகுதி மக்களுடைய கஷ்டங்கள் என்னென்ன, ஒரே ஒரு நாள் இந்த ஊரில் அவர் வசிச்சிருந்தார்னா இந்த தண்ணி எப்படிப்பட்டதுன்னு தெரியும். இங்கே இருக்கக்கூடிய விவசாயம் போய்விட்டது, தொழிற்சாலைகள் போய்விட்டது, இங்கே இருக்கக்கூடிய படித்தவர்களுக்கு வேலை இல்லை, இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய அடிப்படை வாழ்வாதாரங்களை இழந்து இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நல்லாட்சி வழங்கக்கூடிய மோடி அவர்களுடைய ஆட்சி இந்தியாவில் மீண்டும் வர வேண்டும். இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும். ஒரு நல்ல அற்புதமான கூட்டணி இதயமாகிறது. இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் தயவு செய்து பாருங்க, நமக்கு பின்னால் இருக்கக்கூடிய தலைவர்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். புரிய அண்ணாமலை அவர்கள், அன்புமணி ராமதாஸ் அவர்கள், வாசன் அவர்கள், கீர்த்திவேரர்கள், ஓபிஎஸ் அவர்கள், நமது பாரிவேந்தர் அவர்கள், தேவநாதன் அவர்கள், இப்படிப்பட்ட சமூக பின்னணியை தளமாக கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் ஒரு அணியை உருவாக்கியது. அந்த அணி என்பது எதிர்காலத்தில் தமிழக அரசில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தேர்தல் என்ற அடிப்படையில் அன்பிற்குரிய கூட்டணி கட்சியினுடைய பொறுப்பாளர்கள், நமது கட்சியினுடைய நிர்வாகிகள் அனைவரும் இந்த 20 நாட்கள் முழுமையாக நீங்கள் பாடுபட்டு முழுமையாக இந்த பகுதி மக்கள் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுடைய வாக்குகளையும் மாம்பழம் செலுத்திற்கு பெற்று தமிழ்நாடே திரும்பி பார்த்துட்டு இருக்கு. மீண்டும் ஜெகத் ரட்சகன் இங்கே வருவாரான்னு ஒரு சாதாரண சாமானியர், ஒரு பண முதலையான ஜெகத் ரட்சகனை வீழ்த்தினான் என்ற சரித்திரத்தை நீங்கள் எல்லாம் துணையாக இருக்க வேண்டும். என்னை நாடாளுமன்ற உறுப்பினராக நீங்கள் மாற்றி காட்டினீர்கள் சொன்னால் நான் நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை, இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நீங்கள் தான் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் நீங்கள் செயல்படுவதற்கான அனைத்து சுதந்திரத்தையும் அனைத்து வாய்ப்புகளையும் உங்களுக்கு நான் வழங்குவேன் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நிறைய பேசலாம், நிறைய செய்திகள், இது போன்ற பல பிரச்சனைகளை நாம் உங்களிடத்திலே சொல்ல வேண்டும். இதற்காக ஒரு தனியாக ஒரு நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் அறிக்கையை வெளியிட இருக்கிறேன். நிறைய தலைவர்கள்லாம் மீண்டும் வர இருக்கிறார்கள், ஊழியர் கூட்டங்களை நடத்த இருக்கிறோம், ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதி வாரியாக பிரச்சாரங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம். எனவே நம்முடைய அடுத்த கட்ட பிரச்சாரங்கள் என்பது தீவிரமாக இருக்கும். அதுவரையில் நீங்கள் வீடு வீடாக சென்று அந்த பூத் வாரியாக ஓட்டு கேட்கக்கூடிய பணிதான் அடிப்படையான பணி, அதையெல்லாம் நீங்கள் சிறப்பாக செய்ய வேண்டுமாய் இந்த நேரத்தில் உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை தாமதமாக வந்ததற்காக என்னுடைய வருத்தத்தை தெரிவித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து என்னை பெருவாரியான வாக்களித்தார்கள்.